சனாதன தர்மத்தை வேற இருப்போம், தேசம் காப்போம் அப்படின்னு சொல்லி மாநாடு போடுறீங்க. சனாதன தர்மத்தை வேற எடுத்துட்டு நீங்க எப்படி தேசம் காப்பீங்க? மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, சனாதன தர்மத்தை வேற எடுத்துட்டு நீங்க எப்படி தேசம் காப்பீங்க தெரியாம கேக்குறேன். அது எப்படி 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 மதவாத பாஜகவை ஒழிக்கிறதுக்கு மதச்சார்பற்ற மாநாடு சனநாயக மாநாடுன்னு போடுறீங்க. அந்த மதச்சார்பற்ற மாநாடுல மனிதநேய மக்கள் கட்சியோட ஜவாஹிருல்லாவுக்கும் இந்திய முஸ்லீம் லீகோட காஜா மொஹிதீனுக்கும் என்ன வேலை தெரியாம கேக்குற? என்ன வேலை? இல்ல அவங்க நடத்துற கட்சி என்ன மதச்சார்பற்ற கட்சோ, இல்ல அவங்க நடத்துற கட்சி என்ன ஜனநாயக கட்சோ? யாரையா ஏமாத்துறீங்க? இல்லை தெரியாம கேட்குறேன், யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்து முஸ்லீம் பண்டிகைகளில் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கஞ்சியை வந்து குடிக்கிறீங்க, அதை நாங்கள் வேணாம்னு சொல்லலை, அது தப்பும் இல்லை, அது வந்து உங்களுடைய உரிமை. ஓகே, அடுத்தது கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு கிறிஸ்மஸில் வந்து கொடுக்கக்கூடிய கிறிஸ்மஸ் விழாக்களில் கொடுக்கக்கூடிய கேக்கை சாப்பிட்றீங்க, அதுவும் தவறு இல்லை, அதையும் நாங்கள் வந்து வேணாம்னு சொல்லலை, ஏன்னா அதுவும் உங்களோட உரிமை. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொட்டு வச்சா அழிக்கிறீங்க. சரி, கேட்டால் அதுவும் என்னோட உரிமைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ சாமி கும்பிட்ற, கோவிலுக்கு போகிற உண்மையான மானமுள்ள இந்துக்கள் திமுகவுக்கும் இந்த திமுக அமைக்கக்கூடிய கூட்டணிக்கும் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்களுக்கு திராணி இருக்கா? உங்களுக்கு திராணி இருக்கா? நீங்கள் சாமி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வீட்டுக்கார அம்மா வந்து கோவில் கோவிலாக போகிறாங்க. அப்போ நீங்கள் வீட்டை ஏமாத்துறீங்களா இல்லை நாட்டை ஏமாத்துறீங்களா? நீங்கள் அதோட விட்றீங்களா? இல்லை, மாற்று மதத்தவரோட கல்யாணங்களுக்கு போனால் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்து மத சடங்குகளை தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணுறீங்க. ஏங்க இந்த வேலை? இல்லை கேட்குறேன், ஏன் இந்த வேலை? இங்கே வந்து இந்துக்களுக்கு அகென்ஸ்டாக பேசினா டெமோக்ரஸி, இங்க வந்து இந்துக்களுக்கு அகென்ஸ்டா பேசினா செகுலரிசம், இங்க வந்து இந்துக்களை ஒழிக்கணும்னு சொன்னா மதச்சார்பின்மையா? என்னங்க சார் உங்க நியாயம்? இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, என்னைக்காவது நாங்க இஸ்லாத்தை வேறொருப்போம், கிறிஸ்துவத்தை வேறொருப்போம் நாங்க சொல்லியிருப்போமா? அப்படி நாங்க சொன்னா உங்களோட மனசு எந்த அளவுக்கு புண்படும்? ஆனா நாங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுடைய மதமும் எங்களுடைய சமயமும் எங்களுடைய பெரியோர்களும் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல, எல்லாத்தலையும் எல்லாத்தையும் ஒரே மனுஷனா பார்க்கணும் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மதவாத பாஜக, இப்ப பாஜக ஆட்சியில எத்தனை மத கலவரம் வந்திருக்கு? நான் தெரியாம கேக்குறேன், இப்ப வந்து இந்த பாஜக மோடியோட சர்க்காரில் எத்தனை மத கலவரம் வந்திருக்கு? உண்மையிலே சொல்ல போனா இங்க மதச்சார்பற்ற கட்சி பாஜக தாங்க, எழுதி வச்சுக்கோங்க, அடிச்சு சொல்றேன், இங்க மதச்சார்பற்ற கட்சினா அது பிஜேபி மட்டும்தாங்க. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் ஒரே பார்வையில தான் பாக்குறோம். என்ன பார்வை? இந்தியன்கிற ஒரே பார்வையில தான் நாங்க பாக்குறோம். அக்கா சொல்றாங்க இது பெரியார் மண்ணுன்னு. இது பெரியார் மண்ணா? கிடையவே கிடையாது. இது ஔவையாரும் திருவள்ளுவரும் பாரதியாரும் ராஜராஜ சோழனும் கரிகால சோழனும் வாழ்ந்த புண்ணிய பூமியா? அது 63 நாயன்மான்கள் வாழ்ந்த புண்ணிய மண்ணியா எங்க மண்ணு? நீ என்ன சொன்னீங்கக்கா? இது பெரியார் மண்ணு. இங்க மோடிக்கு என்ன வேலை? நான் கேக்குறேன், என் தாய், என் உத்தமி பத்தினி, என் தாய் கண்ணகி வாழ்ந்த மண்ணுல உனக்கு என்ன எங்க வேலை? வெளியே போ. ஆகவே மக்களே, இந்து விரோத திமுக, இந்துக்களின் துரோகி திமுக, திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணிகளுக்கும் சரியான பாடத்தை புகட்டுவோம். ஜெய் மோடி சர்க்கார், பாரத் மாதா கி ஜெய்.